வணக்கம், முடிஞ்சா எழுதி பாருங்க அப்படின்னு பாடலாசிரியர்களுக்கு இசைஞானி இளையராஜா சவால் விட்ட ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பரீட்சாத்த முயற்சிகள் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு பரீட்சாத்த முயற்சி பண்ண ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வீடு திரைப்படம், பாக்யராஜ் இயக்கி நடித்த திரைப்படம். கதையுடைய கருவை நீங்கள் படத்து பேர் சொல்லும்போது நமக்கு தெரியும். என்னென்னா, ஒரு பெரிய கனவோடு இருக்கக்கூடிய கதாநாயகன், நமக்கு இவ்வளவு அழகான பொண்ணு வருவா அப்படின்னு, ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது குண்டான ஒரு பொண்ணு. அதனால் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறான். இதனால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்ல வரக்கூடியது தான் இந்த படம். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான மெட்டு. இந்த மெட்டை போட்டு இசைஞான இளையராஜா யார்கிட்ட வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பாடலாசிரியர்கிட்ட இந்த மெட்டு போகுது. போன உடனே டக்குன்னு திரும்பி வருது, நமக்கு முடியாது, வேற யாரையாவது கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாடலாசிரியருக்கு போகுது, அங்கேயும் இதே நிலைமை தான், போன உடனே திரும்பி வருது. இப்படி ஒரு ரெண்டு மூணு பாடலாசிரியர்கிட்ட போயிட்டு இந்த மெட்டு சுவத்தில் அடித்து பந்து மாதிரி திரும்பி வருது. கடைசியில் பாக்யராஜ் யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, கவிப்பேரரசு வைரமுத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. இங்கே ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, கவிப்பேரரசு வைரமுத்து பாக்யராஜ் படங்களில் பெருசாக எழுதலை, ஒன்று ரெண்டு பாட்டு தான் எழுதியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் இவற்றை கொடுப்போமே அப்படின்ட்டு பாக்யராஜ் கவிப்பேரரசு வைரமுத்துட கொடுக்குறாரு. கொடுத்தவுடனே கவிப்பேரரசு வைரமுத்து மெட்டை பார்க்குறாரு, சரி எழுதி அனுப்புகிறேன் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு ரெக்கார்டிங் தியேட்டரு, ரெக்கார்டிங் தியேட்டரில் இசைஞான இளையராஜாவுடைய உதவியாளர் சுந்தர்ராஜன் இருக்கார், பாக்யராஜ் இருக்கார். பாக்யராஜுக்கு உதவியாளராக அந்த காலகட்டத்தில் இருந்த உதவி இயக்குனர் பார்த்திபன் இருக்கார். எல்லாரும் இருக்கும்போது இந்த பாட்டோட கவிப்பேரரசு வைரமுத்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தால் ஒரு மாதிரி நமட்டு சிரிப்போட கேட்குறாரு சுந்தர்ராஜன், என்ன எழுதியாச்சா அப்படின்னு. அவர் கேட்குறது என்ன காரணம்னா, மூணு நாள் வேற்ற போயிடுச்சு, கண்டிப்பாக இவரும் எழுதியிருக்க மாட்டார் அப்படிங்கிற கணக்கில் தான் இவர் ஒரு மாதிரி பார்க்கும்போது பாக்யராஜ் பார்த்திபன் எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு புரியுது என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, இந்த மெட்டு ஏற்கனவே ரெண்டு மணி பேர்கிட்ட போயிட்டு வந்துருச்சு, போன உடனே திரும்பி வந்துருச்சு, அதான் நீங்கள் ஒருவேளை எழுதிட்டீங்களா இல்லை திரும்பி வந்துருச்சா அப்படிங்கிறதுக்காகத்தான் கேட்டோம் அப்படிங்கிறது மாதிரி சுந்தர்ராஜன் சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது இந்த பாட்டு பல பேரால் எழுத முடியலை அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மெட்டு எப்படி இருக்கும்னா, சர்ன்னு ஓடும். எந்த இடத்துல இந்த மெட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படி வித்தியாசமாக சும்மா ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் ஜிக்ஸாக்ல இருக்கும். அதுக்கு இசைஞான இளையராஜா இந்த மெட்டு இப்படி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டைக்குருவி கற்றுத்தருது அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, கதாநாயகன் அவனுடைய கள்ளக்காதலி ரெண்டு பேரும் கனவுல பாடுறது மாதிரியான பாட்டு. இந்த பாட்டுக்கான காட்சியவே ரொம்ப அழகாக அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பாக்யராஜ் வடிவமைச்சிருப்பார். என்னன்னா, ஒரு மெத்தை, அந்த மெத்தை எல்லா இடத்துலையும் பறக்கும், திடீர்னு பறக்கும் தட்டில் பறக்குவாங்க. அன்னைக்கு இருந்த கணக்கில் ரொம்ப அழகாக வித்தியாசம் பண்ணியிருப்பாரு பாக்யராஜ். அப்படி ஒரு மெட்டு. இந்த மெட்டில் என்ன சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? இந்த மெட்டை பொறுத்த வரைக்கும் பறக்கிறதுக்கு இசைஞான இளையராஜா எத்தனையோ மெட்டு போட்டிருப்பாரு. ஆனால் இந்த மெட்டு அப்படின்னா அப்படி ஜிக்ஸாக்ல இருக்கும், நேராகவே இருக்காது. நீங்கள் சொல்லும் போதே மெட்டு நமக்கு பயமாக இருக்கும், இதில் என்னடா எழுதுறது அப்படின்னு. அதுக்கு இதில் இன்னொரு சவால் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கள்ளக்காதலுக்கும் பாட்டு எழுதணும், அதே நேரத்தில் இது பறக்கிற மெட்டு அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து இந்த மெட்டை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கேற்ற மாதிரி தான் இசைஞான இளையராஜாவுக்கிட்டே கலந்துக்காமல் இந்த மெட்டை பறக்கிறது மாதிரி எழுதியிருப்பார். இந்த பாட்டு ஆரம்பிக்கும், சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டைக்குருவி கற்றுத்தருது, தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது, கட்டி தழுவ தழுவ கட்டில் சுடுது, அந்த புறமே சுகமே வருமே, முத்திரை ஒத்தட விட்டது மித்திரை வருமே. சொல்ல சொல்லி பார்த்தா எவ்வளவு வேகமா இருக்கு, இதுவே எவ்வளவு புரியாது, மெட்டு அப்படிதான் இருக்கு. இதுக்குள்ள இசைஞான இளையராஜா ஆரம்பத்துல இருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தரத 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 தத்த தரத தரத தரதத்தா லேடி வாய்ஸ், அதே கீழே வந்து ஜென்ஸ் வாய்ஸ் வரும், ரெண்டு வந்து சேரும். அவ்வளவு வித்தியாசமா பாட்டை பண்ணியிருப்பாரு. சரணத்திலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. தாராரத்த தரிரா ரத்த தரிரா ரத்த தரிரா தாரா ரத்த தரிரா ரத்த தரிரா ரத்த தரிரா அப்படித்தான் மெட்டும் போகும்.
ஆனா முடிக்கிற இடத்துல எப்படி பாருன்னா தத்தர ரத்தர 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 ரத்தரரா. இந்த இடத்துக்கு வரி போடுறது ரொம்ப ரொம்ப சிக்கல். என்ன வரி போட்டிருப்பா அப்படி பாருன்னா, பட்டுச்சிறகு பறவை பருவ சுமையை தருமை, பட்டுச்சிறகு பறவை பருவ சுமையை தருமை. ரெண்டாவது சரணத்துல நித்தம் எச்சில் இரவு இன்பம் மட்டும் வரவு முத்தம் மொத்த செலவு அப்படின்னு ஆண் சொல்ல, நித்தம் எச்சில் இரவு இன்பம் மட்டும் வரவு முத்தம் மொத்த செலவு. பெண் சொல்வா, மொட்டு கட்டும் அழகு மெட்டு கட்டும் பொழுது கிட்ட தொட்டு பழகு அப்படிங்கல. நீங்க இது ஒரு கள்ளக்காதல் அப்படிங்கிறதுக்கு வரி வச்சிருப்பாரு. ஆகா கள்ளக்கனியே அள்ள சுகமே வெட்கப்பறவை விட்டு தருமே அப்படிங்கல. அடுத்த வரி பெண்ணுக்கு போட்டிருப்பாரு, மன்னன் மகிழும் தெப்பக்குளமும் செப்பு குடமும் இவளே அப்படிங்கல. அடுத்து எஸ்பிபி பாடியிருப்பாரு, அங்கம் முழுதும் தங்க புதையல் மெத்தை கடலில் முத்துக்குளியல் பட்டு சிறகு பறவை பருவ சுமையை பெருமே அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களே. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும், ஆனா பாட்டா வரும்போது மெட்டு சரணோடும் வரி புரியாது. அவ்வளவு சிரமப்பட்டு எழுத வேண்டிய பாட்டு, ஆனா ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு. பாடலாசிரியருக்கு இசைஞான இளையராஜா சவால் விட்ட இந்த பாட்டு மறுபடியும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.